மாணவர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். தமிழ்மொழியும் இலக்கியமும் பாடத்தை கற்கின்ற மாணவர்களுக்காக அணி இலக்கணம், அதாவது அணிகள் தொடர்பான ஒரு வழிகாட்டல் குறிப்புகளை கொண்டு விளங்குகின்ற ஒரு பதிவாக இந்த காணொளி அமையப்பெற்றிருக்கிறது. தரமிட்டு தொடக்கம் 13 வரையான வகுப்புகளில் தமிழ் பாடத்தை கற்கின்ற மாணவர்களுக்கு இந்த அணிகள் என்கின்ற பகுதி அமையப்பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த அணிகள் என்றால் என்ன, அந்த அணிகளில் இடம்பெறுகின்ற வகைகள் எவை, அந்த அணிகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் எவ்வாறு இனங்கண்டு கொள்வது என்பது பற்றிய விளக்கங்களை தொடர்ச்சியாக நாங்கள் இங்கு பார்க்கலாம். அணி என்றால் என்ன என்பது பற்றி முதலில் பார்ப்போம். அணி என்று சொன்னால் அலகு என்று சொல்லி ஒரு பொருள் உண்டு. ஆகவே எங்களுடைய தமிழ் இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கின்ற பாடல்கள், செய்யுள்கள், கவிதைகள் இவை ஒவ்வொன்றிலும் அழகு சேர்க்கும் வகையில் இந்த அணிகள் கையாளப்படுகின்றன அல்லது அணிகள் பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக இலக்கிய பாடல்கள் அல்லது செய்யுள்களில் சொல்லழகும் பொருளழகும் மேம்படுவதற்கு இந்த அணிகள் கையாளப்படுகின்றன. பொதுவாகவே நாங்கள் அணிகளை வந்து இரண்டு வகையாக பிரித்து நோக்க முடியும். அதில் ஒன்று பொருளணி, அதே போன்று இன்னொன்று சொல்லணி. பொருளணி என்கின்ற பொழுது அவற்றிலே இடம்பெறுகின்ற அணிகளாக நாங்கள் சிலவற்றை இங்கு கண்டுகொள்ளலாம். உவமையணி, உருவக அணி, தற்குறிப்பேற்ற அணி, உயர்வு நபர்ச்சி அணி, சிலையடை அணி, அதே போன்று இழிவு நபர்ச்சி அணி, இவ்வாறான அணிகளை நாங்கள் பொருளணியில் காணக்கூடியதாக இருக்கும். இதை காட்டிலும் இன்னும் பல அணிகள் காணப்படுகிறது. ஆனாலும் எமக்கு தேவையான அணிகளை மாத்திரம் இங்கு நாங்கள் கண்டுகொள்ளலாம். அதே போன்று சொல்லணி என்கின்ற பொழுது எருகை அணி, அதே போன்று மூனை அணி என்கின்ற அணிகள் சொல்லணியில் இடம்பெறுவதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். ஆகவே மாணவர்களே, இது பொதுவாகவே அணி என்கின்ற ஒரு அறிமுக விளக்கமாக நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கும். சரி, இப்பொழுது அடுத்ததாக நாங்கள் உவமை அணி பற்றிய விளக்கத்தை இங்கு பார்ப்போம். அது என்ன உவமை அணி என்று சொன்னால், நாங்கள் பெரும்பாலும் இந்த அணியை அறிந்திருப்போம் அல்லது கற்றிருப்போம். சரி, உவமை அணி என்று சொன்னால் அதற்கான விரைவிலக்கணங்களில் ஒன்று பாருங்கள். தெரிந்த ஒரு பொருளை கொண்டு தெரியாத ஒரு பொருளை விளக்குவது உவமை அணி. எப்படி தெரிந்த ஒரு பொருளை வைத்து கொண்டு தெரியாத ஒரு பொருளை விளக்கி கூறுவது அல்லது விளக்கி காட்டுவது உவமை அணி என்று சொல்லலாம். இன்னொரு விதமாக பார்த்தால், புலவனோ அல்லது கவிஞனோ தான் கூற எடுத்துக்கொண்ட பொருளை, தான் கூற எடுத்துக்கொண்ட விடயத்தை இன்னொரு விடயத்தோடு ஒப்பிட்டு கூறுவது உவமையணி ஆகும். அந்த வகையில் பாருங்கள், உவமையணியை நாங்கள் இனங்கண்டு கொள்வதற்கு உவமை உருபுகள் என்று சொல்லி பல உருபுகள் காணப்படுகிறது. பாருங்கள், போல, ஒப்ப, புறைய, மான, அன்ன, நிகர்த்த, என, இப்படி பல உவமை உருபுகள் காணப்படுகிறது. இதைவிட மேலும் பல உருபுகள் இருக்கிறது. நாங்கள் முக்கியமாக தேவையான உவமை உருபுகளை மாத்திரம் இங்கு கண்டுகொள்ளலாம். இந்த உவமை உருபுகளை வைத்து கொண்டுதான் நாங்கள் உவமை அணி என்பதை சரியாக இனங்காண முடியும். இதிலே அதிகளவிலே போல என்கின்ற உருபு உவமை அணியிலே பின்பற்றப்பட்டு வருகிறது அல்லது பயன்படுத்தப்பட்டு வருவதை நாங்கள் காணலாம். இதை வைத்து கொண்டு அது உவமை அணி என்பதை இலகுவில் இனங்காண முடியும். அடுத்தது வந்த பிள்ளைகள், உவமை அணியில் சில பகுதிகள் காணப்படுகிறது. உவமானம், உவமேயம், பொருத்தன்மை, உவமை உருபு, இப்படியான சில பகுதிகள் உவமை அணியிலே அமையப்பெற்றிருக்கிறது. உவமை அணியை நாங்கள் விளக்குகின்ற பொழுது இந்த பகுதிகளை குறித்து விளக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. இப்பொழுது இந்த உவமை அணியில் உவமானம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி பார்ப்போம். உவமானம் என்பது பாருங்கள், தெரிந்த பொருள், அதாவது புலவன் அல்லது கவிஞன் ஒப்பிட கொண்டு வந்த பொருள் உவமானம் எனப்படும். புலவன் பாடலிலே காண்பித்திருக்கின்ற எமக்கு தெரிந்த பொருள் அல்லது தெரிந்த விடயம் உவமானம். புலவன் ஒருவன் ஒப்பிட கொண்டு வந்த விடயம், அது உவமானம் என்று அழைக்கப்படும். இரண்டாவது பாருங்கள், உவமேயம் அப்படி என்று சொன்னால் தெரியாத பொருள். இது புலவனோ அல்லது கவிஞனோ தான் கூற எடுத்துக்கொண்ட விடயம் உவமேயம் என்று சொல்லலாம்.
பாடலிலோ அல்லது கவிதையிலோ தான் கூற எடுத்துக்கொண்ட விடயம் எதுவோ அது எமக்கு தெரியாத பொருளாக இருக்கும், தெரியாத விடயமாக இருக்கும். அது உவமேயம். பொதுத்தன்மை என்று சொல்லுவது அந்த உவமானத்திற்கும் உவமேயத்திற்கும் இடையிலே காணப்படுகின்ற ஒத்த தன்மை அல்லது ஒற்றுமை சார்ந்த வெளிப்பாடு. இது பொதுத்தன்மை எனப்படும். ஆகவே இதை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உவமானம் என்றால் என்ன, உவமேயம் என்றால் என்ன, பொதுத்தன்மை என்றால் என்ன, இவை உவமேயனியினுடைய முக்கியமான கூறுகள் ஆகும். இப்பொழுது உவமேயனியை வந்து நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு சில உதாரணங்களை பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒன்று தரப்பட்டிருக்கிறது, நிலாவை போல் முகமுடையாள் பெண். நிலவை போன்று முகம் படைத்தவள் பெண் என்று சொல்லி ஒரு தொடர் இங்கே தரப்பட்டிருக்கிறது. இதில் பாருங்க பிள்ளைகள், கவிஞன் அல்லது புலவன் இங்கு ஒரு பெண்ணினுடைய முக அழகினை கூறுவதற்கு முற்படுகிறான். ஆனால் அந்த பெண் யார் என்றோ அல்லது அந்த பெண்ணுடைய முகம் எப்படி இருக்குமென்றோ எமக்கு தெரியாது. ஆகவே அதனை எடுத்துக்காட்டுவதற்காக புலவன் நிலவை இங்கு ஒப்பிடுகின்றான். அந்த பெண்ணினுடைய முக அழகு பார்ப்பதற்கு நிலவை போல இருக்கும் என்பது கருதி புலவன் நிலவை கொண்டு வந்து அந்த பெண்ணினுடைய முகத்திற்கு இங்கு ஒப்பிட்டு கூறுகின்றான். இது இங்கு ஒரு உவமையணியாக நாங்கள் காண முடியும். ஏனென்றால் அந்த பெண்ணினுடைய முகம் அழகானது, வெண்மையாக இருக்கிறது, வட்டமாக இருக்கிறது. இது பார்ப்பதற்கு எதை போல இருக்கிறது என்று சொன்னால் நிலவை போல இருக்கிறது. நிலவு வெண்மையாக இருக்கும், வட்டமாக இருக்கும், பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஆகவே தான் கூற எடுத்துக்கொண்ட அந்த பெண்ணினுடைய முக அழகிற்கு வானத்திலே உள்ள நிலவை புலவன் இங்கு ஒப்புவமையாக காண்பித்திருக்கிறான். இங்கு பாருங்கள், உவமானம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் நிலா, ஏனென்றால் இது நமக்கு தெரிந்த பொருள். நிலவை நாங்கள் வானத்திலே பார்ப்போம், ஆகவே தெரிந்த பொருள். அல்லது புலவன் இங்கு ஒப்பிட கொண்டு வந்த பொருள் கூட அந்த நிலாதான், ஆகவே அது உவமானம். உவமேயம் பெண்ணினுடைய முகம், ஏனென்றால் நமக்கு அது தெரியாத பொருள். அதே நேரத்தில் புலவன் தான் கூற எடுத்துக்கொண்ட விடயம் கூட அந்த பெண்ணினுடைய முக அழகு, ஆகவே இது உவமேயம். பொதுத்தன்மை, இங்கு அந்த பெண்ணினுடைய முகத்திற்கும் நிலவிற்கும் இடையிலே காணப்படுகின்ற ஒற்றுமை என்ன என்று சொன்னால் அழகு அல்லது வெண்மை. இதனை இந்த வரிப்படத்தின் மூலம் பாருங்கள், நிலவை போன்ற முகமுடைய பெண், இங்கே நிலவு இருக்கிறது, மறுபக்கம் பெண்ணினுடைய முகம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பெண்ணினுடைய முகம் அழகாக இருக்கிறது, வெண்மையாக இருக்கிறது. இந்த பெண்ணினுடைய முகம் பார்ப்பதற்கு எதை போல இருக்கிறது என்று சொன்னால் நிலவை போன்று இருக்கிறது. ஆகவே இங்கு நிலவானது அந்த பெண்ணினுடைய முகத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. நிலவு பெண்ணினுடைய முகத்திற்கு ஒப்பிடுவதற்காக கொண்டு வந்த பொருள், ஆகவே அது உவமானம். பெண்ணினுடைய முகம் புலவன் தான் கூற எடுத்துக்கொண்ட விடயம், ஆகவே அது உவமேயம். இரண்டிற்கும் இடையிலே இருக்கின்ற ஒத்த தன்மை, ஒத்த இயல்பு, அழகு அல்லது வெண்மை, ஆகவே அது பொதுத்தன்மையாக அமையப்படும். மற்றொரு உதாரணத்தை பாருங்கள், முத்து போன்ற பற்கள். இங்கு பற்கள் முத்தினை போன்று அழகாக வெண்மையாக இருக்கிறது என்று ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே உவமானம் பாருங்கள் முத்து, உவமேயத்தை பாருங்கள் பற்கள், பொருத்தன்மையை பாருங்கள் அழகு அல்லது வெண்மை. இங்கே முத்து என்பது ஒப்பிட கொண்டு வந்த பொருள், அது எம்மால் காணக்கூடிய பொருள், நமக்கு தெரிந்த பொருள், ஆகவே அது உவமானம். பல் என்பது புலவன் தான் கூற எடுத்து கொண்ட பொருள், ஆகவே அது நமக்கு தெரியாத பொருள், அது உவமேயம். இரண்டிற்கும் இடையிலாக ஒப்பிடுவதற்கு ஒப்பீடாக இருக்கின்ற ஒத்த இயல்பு, அழகு அல்லது வெண்மை, ஆகவே இது முத்து போன்ற பற்கள் என்னும் தொடருக்கு இங்கே அமைகின்ற விளக்கம். இதனையும் இந்த வரிப்படத்தின் மூலம் காணுங்கள். இங்கே முத்து, அதே போன்று பற்கள். இந்த பற்கள் வெண்மையாக இருக்கிறது, வரிசையாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. ஆகவே இதற்கு முத்து இங்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே முத்து உவமானம், பற்கள் உவமேயம், பொருத்தன்மை அழகு அல்லது வெண்மை. இன்னும் ஒரு உதாரணத்தை பாருங்கள், அன்னம் போன்ற நடையுடையவள் தமயந்தி. இங்கு தமயந்தியினுடைய நடையானது அன்னத்தினுடைய நடைக்கு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது. ஆகவே தமயந்தியினுடைய நடை ஒன்று, அன்னத்தினுடைய நடை இன்னொன்று. இப்பொழுது இதை வைத்து கொண்டு நாங்கள் இதிலே உவமானம் எது, உவமேயம் எது என்று சொல்லி அடுத்ததாக இங்கு காண வேண்டும்.
பாருங்கள், உபமானம் இங்கு அன்னம், அதாவது அன்னத்தினுடைய நடை. உபமேயம் என்பது தமயந்தியினுடைய நடை, பொதுத்தன்மை, நடை, அழகு. பாருங்கள், அன்னத்தினுடைய நடை நாங்கள் இயல்பாக காணக்கூடியது, நமக்கு தெரிந்த பொருள், அதே நேரத்தில் அதை ஒப்பிட கொண்டு வந்த பொருள். தமயந்தியினுடைய நடையானது நமக்கு தெரியாத பொருள், புலவன் கூற எடுத்து கொண்ட பொருள் கூட அதுதான். ஆகவே அது உபமேயம். இரண்டிற்கும் இடையிலே இருக்கின்ற ஒப்பீடு நடையழகு. தமயந்தியினுடைய நடைக்கு அன்னத்தின் நடை இங்கு ஒப்பிடப்பட்டு உள்ளது. இதனை இந்த வரிப்படத்திலும் காணலாம். பாருங்கள், அன்னத்தினுடைய நடை, அன்னத்தை பாருங்கள், அதே நேரத்திலே தமயந்தியை பாருங்கள். இந்த தமயந்திக்கு, தமயந்தியினுடைய நடைக்கு அன்னத்தினுடைய நடை இங்கு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது. சரியா? ஆகவே உவமையனை பற்றிய விளக்கத்தை இந்த பதவியிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்த பகுதியில் உருவக அணி பற்றிய விளக்கத்தை நாங்கள் அடுத்த காணொளியிலே பார்த்து கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.